ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நிமிடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிசி. ஸோ ஆர்சிசி அப்படின்றது ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்க்ரீட். அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது நமக்கு கால்குலேஷன் போடுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆர்சிசி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த டாபிக் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்சிசி ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்க்ரீட். சிமெண்ட் கான்க்ரீட்னா என்ன? ஸோ சிமெண்ட் கான்க்ரீட் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ப்ராடக்ட், அதாவது நம்மளால் உருவாக்கப்பட்ட ஸ்டோன் மாதிரியான ஒரு சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட்டு இதெல்லாம் ஒரு மிக்சடு கலவையாக இதான் இந்த சிமெண்ட் கான்க்ரீட். ஸோ சிமெண்ட் கான்க்ரீட் அப்படின்றது சிமெண்ட்டு அண்டு ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோஸ் அக்ரிகேட். ஸோ ஃபைன் அக்ரிகேட்டாக நம்ம சாண்ட் எடுத்துக்கிறோம், கோஸ் அக்ரிகேட்டாக நம்ம வந்து அக்ரிகேட் எடுத்துக்கிறோம், அதாவது ஸ்டோன் சிப்ஸு. ஓகேவா? ஸோ இதோட மிக்சடு ரேஷியோ தான் நமக்கு சிமெண்ட்டு கான்க்ரீட். ஸோ அது வந்து ஏன் நம்ம ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு சாண்ட் அக்ரிகேட்னா, ஸோ நம்ம வந்து கொஞ்சமான அளவு தான் சிமெண்ட் எடுத்துப்போம், அதை விட கொஞ்சம் அதிகமாக சாண்டு, அதை விட கொஞ்சம் அதிகமாக அக்ரிகேட் எடுத்துப்போம். ஸோ அதனால் இந்த ரேஷியோவை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இந்த சிமெண்ட் கான்க்ரீட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் அப்போ குட்டாகவும் டென்ஷன் அப்போ பூராகவும் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். கம்ப்ரெஷன் டென்ஷன்னா அப்படின்னு என்ன ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ டென்ஷன் அப்படின்றது நம்ம வந்து புல் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து அதை எக்ஸ்பேண்டாக இழுக்கும் போது நமக்கு வந்து டென்ஷன் அட்டன் ஆகும். ஓகேவா? ஸோ கம்ப்ரெஸ் அப்படின்னா நம்ம வந்து அழுத்துறது. ஸோ நம்ம நல்லா வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அழுத்தும் போது, ஸோ இதில் வந்து நார்மலாக வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள், காங்கிரீட் அப்படின்றது என்ன, ஒரு விதமான மிக்சடு கலவையாக இருக்க ஒரு கல் மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த காங்கிரீட்டை நம்ம வந்து பிடிச்சி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம் நீங்கள். ஸோ இது வந்து நம்ம வந்து அதை அமுக்குறோம். ஸோ அப்போ அந்த வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அந்தளவுக்கு. அதாவது நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ ரொம்ப அதிக அளவு வந்து நமக்கு அது டேமேஜ் ஆகாது. ஸோ குட். ஸோ குட் இன் கம்ப்ரெஷன். ஸோ இது டென்ஷன் அப்போ ஃபுல்லாக புல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல அது வந்து கம்பேர் வித் கம்ப்ரெஷன், டென்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதனால்தான் அப்படி சொல்கிறாங்க, சிமெண்ட் கான்க்ரீட் வந்து கம்ப்ரெஷன் அப்போ குட்டாகவும் டென்ஷன் அப்போ பூராகவும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சிமெண்ட் கான்க்ரீட்னா என்ன அதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்து சிமெண்ட் கான்க்ரீட்டு கிரேட்னு சொல்கிறாங்களே, அது என்ன, என்னென்ன மாதிரியான கிரேட் இருக்குது, அதோடய ரேஷியோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிமெண்ட் கான்க்ரீட் அப்படின்றது, ஸோ நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 3 கேட்டகரியில் ஃபஸ்ட் வந்து ஆர்டினரி கான்க்ரீட், M10, M15, M20 வந்து ஆர்டினரி காங்கிரீட்னும், அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் காங்கிரீட் வந்து 25-30-55 வரையிலும் ஸ்டாண்டர்ட் காங்கிரீட்னும், ஹை ஸ்ட்ரென்த்து காங்கிரீட் வந்து 60-65-80 வரையிலும் பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி இந்த 3 கேட்டகரி பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்தாச்சு. நாமினல் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா M5 M20 வரலையும். ஸோ யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் தான் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில இடத்துல M15 யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ M15 வந்து பார்த்திங்கன்னா 1:2:4 ரேஷியோவில் வரும். ஸோ இது M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் தான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓகே, கிரேட்னால் என்ன, கிரேட் அதை காங்கிரீட்னால் என்னென்னு பார்த்தாச்சு, அதோடய கிரேட்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து நம்ம சிமெண்ட் காங்கிரீட்டோட கிரேடை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக வந்து M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த அதோடய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1.5:3, அதாவது 1 பங்கு சிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5 பங்கு சாண்டும் 3 பங்கு அக்ரிகேட்டும் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட அளவு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா M20 அப்படின்னு எப்படி அதை டிசைன் பண்ணாங்க அப்படின்னா, M-ன்றது அதை மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்றத நோட் பண்ணுறதுக்கும், 20-ன்றது கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் அப்படின்றது. ஸோ கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஸோ கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து காலேஜ் படிக்கும்போது நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் மிஷினில் நம்ம காலேஜில் யூஸ் பண்ணியிருந்துருப்போம் லேப் பீரியடில். ஸோ இதில் வந்து நம்ம 150 mm க்யூப் இருக்க ஒரு காங்கிரீட்டை எடுத்து இந்த டெஸ்டிங் மிஷினில் அண்டர் கம்ப்ரெஷனில் வச்சுருப்போம். ஸோ அந்த 28 டேஸில் அது எந்த அளவுக்கு
அதோடய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குது, அது அட்டைன் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 அதாவது M20 கிரேட், அதாவது இந்த மிக்சிங் ரேஷியோவில் இருக்கிறது வந்து இப்போ 1:1.5:3 மிக்சிங் ரேஷியோவில் ஒரு மேக் பண்ண ஒரு மிக்ஸை ஒரு கியூபை நம்ம ரெடி பண்ணி அதை நம்ம அண்டர் டெஸ்டிங் மிஷினில் வைக்கும் போது நமக்கு வந்த ரிசல்ட்டு தான் இந்த 20, ஓகேவா? ஸோ எப்படி அந்த M20 வந்ததுன்றது தான் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, அதை வந்து டெஸ்ட்டுக்கு இது பண்ணி 28 நம்ம டெஸ்ட் இது பண்ணி வந்த ரிசல்ட்டு தான் இது, ஓகேவா? ஓகே, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னா என்னென்னு பார்த்தாச்சு, காங்கிரீட்னா என்னென்னு பார்த்தாச்சு, அதோட கிரேடெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது வந்து நமக்கு கால்குலேஷன், நம்மளுடைய டிசைன் பண்ணும்போது நமக்கு கால்குலேஷன் முடியும். ஸோ கால்குலேஷன் அப்படின்றது பயப்பட வேணாம். ஸோ மேக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், 2×2=4 மாதிரி ஒரு சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான், ஜஸ்ட்டு கால்குலேட்டர் இருந்தாலே நம்ம போட்டுடலாம். ஸோ என்ன அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், ஸோ ஒரு பேக் ஆஃப் சிமெண்ட்ன்றது நமக்கு வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது 50 kg, ஓகே? அந்த 50 kg சிமெண்ட்டுக்கு நம்மளுடைய ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோஸ் அக்ரிகேட் வந்து பார்த்திங்கன்னா 250 kg தேவைப்படும். இது வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு இது, ஓகேவா? ஸோ 50 kg பேகு நமக்கு இது பண்ணும்போது நம்ம வந்து ஃபைன் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் வந்து 250 kg, வாட்டர் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 liters வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதாவது ஒரு கியூபிக் மீட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மீட்டர் லென்த்து, ஒரு மீட்டர் பிரெத்து, ஒரு மீட்டர் ஹைட். எதுக்காக நம்ம ஒரு கியூபிக் மீட்டரை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு கியூபிக் மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம டோட்டலாக நம்மளுடைய பில்டிங்கில் ஒரு நம்மளுடைய ரூமுக்கு வந்து இப்போ ஒரு ரூம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள். ஸோ அதனுடைய லென்த்து, பிரெத்து, ஹைட் நம்ம இது பண்ணும்போது ஸோ அந்த ரூமோடைய மொத்த கியூபிக் மீட்டர் வால்யூமும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கியூபிக் மீட்டருக்கு நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ இதோட வேல்யூவும் அந்தோட வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நமக்கு ஈஸியாக அந்த ரூம் பர்டிகுலர் ரூமோட எவ்வளோ வந்து சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட்லாம் ஆகும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் எனக்கு. ஸோ அது அப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் பயப்படவே வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு அதாவது ஒரு கியூபிக் மீட்டருக்கு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம M20 யூஸ் பண்ணுறதுனால நான் அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மற்ற ரேஷியோக்கும் இதே மெத்தடு தான், அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னா நமக்கு 1:1.5:3. ஸோ இந்த ரேஷியோ மொத்தம் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது ஸோ 1+3=4, 4+1.5=5.5. ஸோ நம்முடைய மிக்சிங் ரேஷியோ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 5.5. ஸோ வெட்டு வால்யூம், வெட்டு வால்யூம்ன்றது அதை நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஒரு மீட்ரு கியூபுக்கு நம்ம எவ்வளோ வந்து சிமெண்ட் எவ்வளோ செலவாக போகுது, சாண்ட் எவ்வளோ செலவாக போகுது, அக்ரிகேட் எவ்வளோ செலவாகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன்னா ஒரு இது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை வச்சு எந்த மாதிரியான பில்டிங்காக இருந்தாலும், எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அது கூட நமக்கு வர அந்த பில்டிங்கோட வால்யூமே மல்டிப்ளை பண்ணாக்கா ஈஸியாக நமக்கு கால்குலேஷன் வந்துட்டு போகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேட்டரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம், இல்லை நம்ம எக்ஸல் ஷீட்லேயும் போட்டு நம்ம எடுத்துடலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து மிக்சிங்கோட பர்ச்சேஸ் பண்ணவும் கிடையாது. ஸோ சிமெண்ட்டாக இருக்கட்டும், சாண்டாக இருக்கட்டும், அக்ரிகேட்டாக இருக்கட்டும், எதுலேயுமே வாட்டர் இருக்காது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ட்ரையான ஒரு கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ட்ரை வால்யூமை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதுதான் ஒரு ரீசன், ஏன் நம்ம வெட்டிலே வச்சு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கிட்டீங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ட்ரையாக தான் வாங்குவோம். ஸோ எவ்வளோ நம்ம வாங்கணும், நம்ம ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடியே அதுக்கு எவ்வளோ செலவாகணும்னு கண்டுபிடிக்கிறது தான் பில்டிங்கோட குவான்டிட்டி சர்வே, ஓகேவா? ஸோ கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை, கட்டுறதுக்கு முன்னாடியே இப்போ இந்த ஒரு ரூமை நான் கட்டணும், இந்த ரூமுக்கு எவ்வளோ சிமெண்ட் வேணும், எவ்வளோ சாண்டு வேணும், எவ்வளோ அக்ரிகேட் வேணுன்றது முன்னாடியே நான் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எதுவுமே நான் வந்து மிக்சிங்கோட பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ நார்மலாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அதனால வேண்டி தான் நம்ம ட்ரை வால்யூம் எடுக்கிறோம். ஸோ ட்ரை வால்யூம் அப்படின்றது 1.54 1.57 இருக்குது. இது இந்தியன் ஸ்டாண்டர்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நான் மேக்ஸிமமாக இருக்க 1.57 எடுத்து எப்படி ஈஸியாக நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம், இப்போ ஒரு சிமெண்ட்டோட வால்யூம், ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 1 பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, அதுக்கடுத்து 1.5 சாண்டு, 3. ஸோ M20 கிரேடில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் இது. ஸோ இது யாருக்குமே இந்த டவுட்டுமே இருக்காது, ஓகேவா?
ஸோ வால்யூம் ஆஃப் சிமெண்ட். இந்த சிமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நம்மளுடைய ரேஷியோ இருக்குல்லையா 1 டிவைடட் பை இதனுடைய டோட்டல் ரேஷியோ 5.5, ஓகே, மல்டிப்ளே இந்த ட்ரை வால்யூம், ஸோ 1.57. இது அப்படியே ஜஸ்ட் கால்குலேட்டர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த கியூபிக் மீட்டர் வந்து கிடைச்சிரும், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து இதை வந்து நம்ம கேஜியில் மாற்றுறதுக்கு இன்ட்டு 1440. வாட் இஸ் 1440 அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட், ஓகேவா? ஸோ இந்த சிமெண்ட்டோட டென்சிட்டி, ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 411 கேஜிஸ் வந்து வருது, ஓகே. ஸோ சிமெண்ட்டோட வால்யூமை கால்குலேட் பண்ணியாச்சு, அடுத்து சாண்டோட வால்யூமை கால்குலேட் பண்ணோம். ஸோ அதே தான் இப்போது இதை வந்து இதனோட சாண்டோட ரேஷியோ வந்து 1.5 டிவைடட் பை இந்த மொத்த ரேஷியோ 5.5 இன்ட்டு 1.57, அதாவது ட்ரை வால்யூம். வெரி சிம்பிள், ஜஸ்ட் அந்த ரேஷியோ டிவைட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு இந்த ட்ரை வால்யூமை போட்டு இது பண்ணாக்க நமக்கு இந்த இதோட கியூபிக் மீட்டர் வந்து கிடச்சிரும். அதுக்கடுத்து அக்ரிகேட்டுக்கும் அதே தான், மொத்தம் அக்ரிகேட்டோட ரேஷியோ வந்து 3, அதோட டோட்டல் ரேஷியோ 5.5, ஸோ இன்ட்டு அதோட ட்ரை வால்யூம், சிம்பிள். ஸோ இது வந்து முடிச்சாச்சு, இது மொத்தத்துக்கும் நமக்கு வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த வால்யூமை வச்சு நம்மளுடைய பில்டிங்க்கான அதோடய வால்யூ லென்த்து பிரெத்து ஹைட்டு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வால்யூமும் இந்த வால்யூமை மல்டிப்ளை பண்ணால் அந்த பில்டிங்க்கு எவ்வளோ நமக்கு வந்து சிமெண்ட்டு சாண்டு அக்ரிகேட்டு தேவைன்றது வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து சிமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நம்ம எத்தனை பேகுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு அந்த மொத்த கேஜி இருக்கு இல்லையா, ஸோ மொத்த கேஜி 411 டிவைடட் பை ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேஜி இருக்கிறதுனால டிவைட் பை 15 போட்டாக்கா நமக்கு எத்தனை பேக்குன்னு கிடைச்சோம், வந்து 8 பேக்குன்னு சொல்லி தெரிஞ்சது. ஸோ ஒரு கியூபிக் மீட்டருக்கு எனக்கு தேவையான சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேகும், அதுக்கு சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.471 கியூபிக் மீட்டரும், அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.856. ஸோ இந்த வேலையை வச்சு அப்படியே ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு பில்டிங்க்கும் நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.